வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நீங்க பல உறவுகள் எங்களை கேட்டிருந்தீங்க, உப்புமா எப்படி யாழ்ப்பாணத்து முறையில செய்யறதுன்றத. இன்னைக்கு நாங்கள் உப்புமா எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். யாழ்ப்பாணத்து முறையில வாங்க பார்ப்போம். இப்ப அரை கிலோ ரவை எடுத்து வச்சிருக்கிறோம். அரை கிலோ 500 கிராம் 500 கிராம் ரவையா, ரவை நீங்கள் போட்டு அரிக்கணும். முதல்ல அரிச்சு போட்டு ரவையில கஞ்சல்கள் அண்டுகள் இருக்கும், அதுக்காக நாங்கள் ரவையை முதல் அரிக்க வேணும். நீங்களும் அரியுங்க முதல். பண்டு சட்டியில போட கூடாது, முதல்ல ரவையை அரிச்சு போட்டுதான் நாங்கள் சட்டியில போட்டு வறுக்க வேணும். பொன்னிறமா ரவையை வறுத்தெடுக்க வேணும். இப்ப முதல்ல அரிப்போமா? நான் என்ன மாதிரி செய்யறதுன்றதை நீங்க வழியா பார்த்து செய்யுங்க. இப்ப ரவையை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அரிச்சு வச்சுக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி 500 கிராம் ரவை எடுத்து அரிச்சு வையுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுங்க. நான் 500 கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் அரிச்சு. உப்புமா செய்யறதுக்கு நான் 2 கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்களும் 2 கேரட் எடுத்து வச்சிருங்க. கத்தரிக்காய் நாங்கள் இப்ப 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். 1/4 கிலோ கத்தரிக்காய், ஊர் கத்தரிக்காயா 1/4 கிலோ. லீட் சொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம். இனி எப்படி செய்யறதுன்றத பாப்போம். கத்தரிக்காய் நாங்கள் இப்ப சின்ன சின்னனா வெட்டுறோம். முதல்ல நீங்க கத்தரிக்காய அப்படி சின்ன சின்ன வெட்டி ஒரு அரைக்கரண்டி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஊற விடுங்க. அந்த காரலடி வர்றதுக்காக ஒரு அரைக்கரண்டி உப்பு போட்டு தண்ணி விட்டுட்டு ஊற வையுங்கவா. நாங்களும் ஊற வைப்போம். இந்த அரைக்கரண்டி உப்பும் போட்டு நாங்கள் தண்ணியும் விட்டு ஊற வச்சுட்டு தான் ஒரு 2-3 நிமிஷம் ஊற விடுங்கவா காரல் எடுக்கிறது. உருளைக்கிழங்கு கொண்டு எடுத்து நாங்கள் அதையும் தோலை சீவி போட்டு நான் சின்ன சின்னனா வெட்டுவோமா. கேரட் நாங்கள் இப்ப சின்ன சின்னா சீவி எடுப்போமா. சின்ன சின்ன விட்டுங்க. எடுத்து வச்ச லீட்ஸையும் முழுசா கழுவி போட்டு விட்டுவோம். சின்ன சின்ன விட்டுங்க. எடுத்து வச்ச பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்ன விட்டுவோம். இதுல அடுப்பை மூட்டிட்டு நாங்கள் சட்டியை காய வைப்போம். ரவை வறுக்க வேணும். ரவை வறுக்கிறதுக்காக நாங்கள் சட்டி அடுப்புல வச்சுட்டு ரவைய போட்டு வறுப்போம். முதல் சட்டி காயட்டுமா, காய விடுங்க தண்ணியோட கூடாம. சட்டி காஞ்சிட்டு நாங்கள் பறிச்சு வச்ச ரவைய போட்டு வறுப்போமா. எரிய விடாமல் நீங்களும் வருங்கபடி ரவையை வறுக்காம போடக்கூடாது. ரவை வறுக்க வேணும். கொஞ்சம் பொன்னிறமா வரும் மட்டும் வருங்க. நல்லா இது போடாமல் ரவையை நாங்கள் இப்ப கொஞ்ச நேரமா வறுக்கிறோம். நல்லா அடுத்தரிக்க கூடாது, எரிஞ்சு போடும்.
वरते
நூறு கிராம் சின்ன வெங்காயம் எண்ணெய் கொதிச்சு வர நாங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் சின்ன வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீராவும் போடுவோம் கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க டோக்குமாவு வதக்கி போட்டு நாங்கள் போட வேணும் ரெண்டு செத்தல் மிளகாயும் பட்டி போடுங்கோவா அதங்க அப்படியேக்க வெங்காயம் தாளி கேட்க ரெண்டு செத்தல் மிளகாயும் பட்டி போட்டு வெங்காயத்தை பொன்னிறம் வர மட்டும் வதக்குங்க வெங்காயம் பொன்னிறமா வர மட்டும் வதக்குவோம் நீங்களும் பொன்னிறமா வர மட்டும் உங்க தெரிய விடாமல் நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பொன்னிறமா வந்துட்டு பாருங்க வெங்காயம் தாளிச்சது ஒரு லிட்டர் தண்ணி விடுவோமா நான் இப்ப தண்ணியில தான் உப்புமாக்குண்டா போறேன் உங்களுக்கு நீங்க நினைக்க தேங்காய் பாலை நினைச்சிருக்காங்க நான் தண்ணியில தான் உங்களுக்கு உப்பு மாகண்டி காட்ட போறேன் உப்பு நாங்கள் அளவு கரண்டி உப்பு போடுவோமா உப்பு போட்டு தண்ணியில உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வையுங்க இப்ப தண்ணியும் உப்பும் விட்டு கொதிக்க வச்ச நாங்கள் பாருங்க தண்ணி கொதிச்ச எடுக்க நாங்கள் இப்ப பொரிச்ச இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு கத்தரிக்காய் எல்லாத்தையும் அப்படி இதுல போடுங்க பொரிச்செடுத்த அந்த தண்ணிக்க அப்படியே போடுவோம் போட்டுட்டு இப்ப நாங்கள் வறுத்த இந்த ரவையையும் போட்டு கிண்டுங்க சட்டி மண் சட்டி தானே இறுக்கி குத்தி விட்டுறாங்க ஓட்டியா போடும் மெதுவா பார்த்து கிளறுங்க செய்யற முறை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறந்து கூடாம நான் செய்யற மாதிரி பார்த்து செய்யுங்க ரவை உப்புமா பணத்துல கிராமத்துல நாங்கள் உப்புமா செய்யற முறை சில பேர் பால் தேங்காய் பால் விட்டு செய்வினா நான் தேங்காய் பால் விடையில உங்களுக்கு தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணில தான் உங்களுக்கு உப்புமா இந்த வாசனையை வரவே சாப்பிடணும் போல விடாக்குது உப்புமா நாங்கள் இறக்குவோம் இனி பாத்தீங்களோ வணக்கம் அன்பான உறவுகளே இன்னைக்கு உப்புமாவோட நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் இந்த உப்பு முறை எப்படி செய்கிறன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க இந்த உப்புமா பாருங்க எப்படி இருக்கண்டு இது இப்போ மரக்கறிக்காரரும் சாப்பிடலாம் மரக்கறி சாப்பிட்றாக்கள் உங்களுக்கு மச்சம் தெய்வம்னு சொன்னால் இறால் பொரிச்சு போட்டால் இன்னும் நல்லா இருக்குது அதில் பெரிய இறால் வேண்டி பொரிச்சு போடுக்க போட்டு விட்டா இன்னும் நல்லா இருக்கும் அது அப்படின்னா செய்து பாருங்க ராலை போட்டு பிடிச்சா சரி உப்புமா அப்படி பிடிச்சிருக்கா கிட்ட பாருங்கக்கா எல்லாம் பொரிச்சு போட்டு எல்லாம் நல்ல இதாக கிடக்கு பாத்துட்டீங்களா ரைட் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த உப்புமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட பெல் பட்டனையும் அமர்த்துங்க எங்களோட நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி